இவள் நடனா சே மனநல ஆலோசகர் சேலம். முதுகலை பயிலும் பொழுது விடுதியில் என் தனிமை பொழுதுகளில் துணையாய் நின்றது கவிதைகள்தான். வேலை, திருமணம், பிள்ளைகள் என எல்லாவற்றிற்கும் சுபம் இட்ட பின் உள்ளத்துள் தோன்றிய வெறுமையை போக்க கை கொடுத்தது கவிதைகள்தான். எழுதுவதில் ஆர்வம் துவங்கியது 9ஆம் வகுப்பில் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட எனது கவிதைக்கு கிடைத்த மாவட்ட அளவிலான முதல் பரிசு. 2018ஆம் ஆண்டு படைப்பு குழுமத்தில் இணைந்தேன். என்னை முனைப்புடன் எழுத வைத்தது இங்கு உள்ள கவிஞர்களின் படைப்புகள்தான். உங்கள் குரலில் உங்கள் படைப்பு என்ற நிகழ்ச்சிக்கு எனது கவிதையை தேர்வு செய்தமைக்கு மனமார நன்றி சொல்கிறேன். கவிதை தலைப்பு என்னுயிர் தோழி. அவளும் நானும் 6 வருடங்களாய் நட்பில் இணைந்துள்ளோம். ஒரு நாளேனும் சந்திக்காமல் இருந்ததில்லை. இருவரும் காலை மாலையில் நலம் விசாரித்துக் கொள்வோம். பல நேரம் சேர்ந்தே உணவு உண்போம். என் பிள்ளைக்கு அவள் சொந்தங்கள் பரஸ்பரம் அறிமுகமானவர்களே. என்னைப் போலவே அவளும் இன்னொரு முறை தாயாக தயாராகியிருந்தாள். அவளுக்கு பிடித்த உணவை தினமும் உண்ணக் கொடுப்பேன். பதிலுக்கு அவளோ என் கவலைகளுக்கு ஆறுதல் தருவாள். பேறுகாலம் நெருங்க நான் தாய் வீடு செல்ல தயாரானேன். அவளோ எதிரே உள்ள குடிசையில் இருந்து என்னை ஏக்கமாய் பார்த்து கொண்டிருந்தாள். 5 மாதம் அவளை தனியே விட்டு செல்ல மனம் வரவில்லை. வேறு வழியும் தெரியவில்லை. ஒரு மாதத்திற்கு தேவையானதை அவளுக்கு கொடுத்துவிட்டு பிரியாவிடை பெற்றுக் கொண்டேன். மாதங்கள் கடந்தது, பேறுகாலமும் முடிந்தது. என் மகனுடன் இளையவளும் நானும் இல்லம் வந்து சேர்ந்ததும் முதலில் கண்கள் தேடியது அவளைத்தான். எண்ணத்தில் 1000 கேள்விகள். வேறு தோழி கிடைத்திருப்பாளோ? விட்டு சென்றதால் கோபத்தில் என் நட்பு வேண்டாவென நினைத்திருப்பாளோ? என் முகம் காணாமல் பரிதவித்திருப்பாளோ? பேறுகால களைப்பில் துணையின்றி மயங்கி இருப்பாளோ என்றெல்லாம் மனம் பதை பதைக்கிறது. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உன் வரவுக்காக காத்திருக்கிறேன். இருப்பிருக்கும் தானியங்களை எல்லாம் கொட்டி விருந்து வைத்திருக்கிறேன். சிறகுகள் கொண்ட அழகே சட்டென பறந்துவா. உன் கூட்டு புதுவரவிற்கு என் இளையவளை அறிமுகப்படுத்தலாம் வா. இன்னுமொரு தலைமுறைக்கு இப்பந்தம் கடத்தலாம் விரைந்து வா. சிட்டுக்குருவி என்னுயிர் தோழி.